நீங்கள் யூஎஸ் H1B-க்கு ட்ரா பாக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் 21லேருந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று புதுசாக மாறி இருக்குது, அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். அதாவது ட்ரா பாக்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் ஏற்கனவே ஒரு விசா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி இன்டர்வியூ ப்ராசஸை யூஎஸ் கன்சுலேட்டில் போவேன்னா அதுக்கு பதிலாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் விஏசியில் அப்ளை பண்ணிடலாம். டிசம்பர் 31 வரைக்கும் என்ன ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் எந்த விசா வச்சுருந்தாலும், யூஎஸோடைய எந்த விசா வச்சுருந்தாலும் நீங்கள் H1B-க்கு இப்போ அப்ளை பண்ணும்போது நீங்கள் இன்டர்வியூ வெய்வருக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க, உங்களுக்கு ட்ரா பாக்ஸ் ஃபெசிலிட்டி கிடைக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் டிசம்பர் 21, 2023 ரூல்ஸ் என்ன மாற்றிருக்காங்கன்னா, நீங்கள் அதே டைப் ஆஃப் விசா முன்னாடி வச்சுருந்தா தான் அந்த டைப் ஆஃப் விசாவுக்கு ட்ரா பாக்ஸ் எலிஜிபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் B1-B2 விசா வச்சுட்டு இப்போ H1B ட்ரா பாக்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் இன்எலிஜிபிள், நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் பார்ப்போம். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு B1-B2 விசா இருந்துச்சு. அவருக்கு H1B செலக்ட் ஆனதுக்கப்புறம் அக்டோபரில் அவர் H1B ட்ரா பாக்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்டர்வியூ வெய்வர்ப்பா, நீங்கள் வந்து வர வேண்டாம், ஏன்னா உங்ககிட்ட B1-B2 விசா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்பி அவர் அப்ளை பண்ணிட்டாரு. ஜனவரியில் விஏசியில் போய் சப்மிட்டும் பண்ணிட்டாங்க, அப்போது அவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் யூஎஸ் கன்சுலேட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, புது ரூல் பாலிசி வந்துடுச்சுப்பா டிசம்பர் 21லேருந்து, அதனால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் இன்டர்வியூக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு. என்னப்பா இது இப்படி இருக்குது? ஒன்று, நான் விஏசியில் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது நீ சொல்லியிருக்கணும் இந்தமாரி ரூல்ஸ் மாறிடுச்சு, ஏன்னா ஜனவரியில் தான் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு, அப்போ சொல்லியிருக்கணும். இல்லைனா வெப்சைட்லேயே ஒரு அலர்ட் வந்திருக்கணும், இந்தமாரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேறு பாலிசியில் இருந்தது இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லைனா என்ன பண்ணியிருக்கோம், புத்திசாலித்தனமாக இருந்தால் டிசம்பர் 31 வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு பழைய ரூல்ஸையும் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறவங்களுக்கு புது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு லாஜிக்காக யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் எந்த விசா அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கு ட்ரா பாக்ஸ்னு காமிச்சதுன்னா முன்னாடி விசா உங்ககிட்ட அதே டைப் ஆஃப் விசா தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே டைப் ஆஃப் விசா இல்லை அப்படின்னா நீங்கள் வெய்வருக்கு போக முடியாது, உங்களை கன்சுலேட்டில் இன்டர்வியூக்கு தான் கூப்பிடுவாங்க.